டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப பரபரப்பாக ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு ஃபேன்ஸ் எல்லாருமே எப்படா இந்த நாள் வரும்னு சொல்லிட்டு நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி ரெண்டு நாள் மேட்சஸ்லாம் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருச்சு இன்றைக்கி மூணாவது நாளுக்கான மேட்சோட ரிவ்யூ அனாலிசிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மூணாவது நாள் சண்டே இன்னைக்கு டபுள் இருக்குது ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து யார் விளையாட போறாங்க விளையாட போறாங்க இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எச் ஹோம் கிரௌண்டான காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியில் தான் நடக்க போகுது ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய இந்த தான் மேட்ச் நடக்குது கிரௌண்டோட பிச்சை பொறுத்த மட்டும் நம்ம எப்பவுமே சொல்லக்கூடியது ஒரே விஷயமா தாங்க இருக்கும் இந்த கிரவுண்ட் ஸ்பின் பவுலர்ஸ்க்கு ரொம்ப பண்ணும் கிரௌண்ட்ல வந்து பால் கொஞ்சம் நின்று வரும் இந்த ஈஸியாக ரன் அடிக்க முடியாது கொஞ்சம் பொறுமையா அவங்க அடாப்ட் ஆகி இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ரன் அடிக்க முடியும் வெதரை பொறுத்த இந்த கிரவுண்ட்ல இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ்ல இருந்து முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் இருக்கும்னு சொல்லிருக்காங்க சோ யார் டாஸ் வின் பண்ணாலும் அவங்க வந்து பாத்தோம்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டு செகண்ட் இனிங் டிஃபன் பண்ண பார்ப்பாங்க மறக்காதீங்க எஸ்ஆர்எஸ் வந்து பாத்தோன்னா ஒரு காலத்துல ஹைதராபாத்ல விளாடுறப்போ ஸ்கோர்ஸ் வந்து டிஃபன் பண்ணிட்டே இருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை திரும்பி அவங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்போ எஸ்ஆர்எஸ் டீமோட பிளேயிங் லெவன் பத்தி நம்ம பார்க்கலாம் எஸ்ஆர்எஸ் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க டீமில் வந்து பாத்தோம்னா நிறைய புது பிளேயர்ஸ் உள்ள வந்திருக்காங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட சேர்ந்து இந்த புது பிளேயர்ஸும் உள்ள வந்திருக்கிறதுனால அவங்க டீமோட காமினி ஜெனரேஷன் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும் இவங்களுக்கு ஓப்பனிங்ல பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா வந்துருவாரு அவர் கூட மயன் அகர்வால் ஓப்பன் பண்ணுவாரு ராகுல் திரிபாதி நம்பர் ல வருவாரு அதுக்கப்புறமா ஹாரி ப்ரூக் நம்பர் ல வருவாரு அதை ஃபாலோ பண்ணிட்டு கிளன் பிலிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல வருவாரு இவங்களுக்கு வந்து பாத்தோம்னா மார்க்ரம் அண்ட் கிளாசன் இவங்க ரெண்டு பேருமே அவைலபிளா இல்ல அதனால நம்பர் சிக்ஸ்ல சமாதோட போயிருவாங்க அவரை ஃபாலோ பண்ணிட்டு வாஷிங்டன் சுந்தர் வந்துருவாரு வாஷிங்டன் சுந்தருக்கு அப்புறமா புவனேஸ்வர் குமார் அதில் ரஷித் உம்ரான் மாலிக் அண்ட் நடராஜன் இப்படி சொல்லிட்டு பவுலர்ஸ் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க இதுதான் எங்களோட மெயின் பிளேயிங் லெவனா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இது இல்லாம ஏதாச்சும் பிளேயிங் லெவனில் சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிம்ராத் வயாஸ் இல்லைனா கார்த்திக் தியாகி இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்திருப்பாங்க இல்ல இவங்க பிளேயிங் லெவலில் வந்துட்டாங்கன்னா நான் சொன்ன பிளேயர்ஸ்ல யார் மிஸ் ஆயிருக்காங்களோ அவங்க இம்பாக்ட் பிளேயரா உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் இப்ப நம்ம வந்து ஆர் ஆர்டிமோட பிளேயிங் லெவன் பத்தி பாத்துக்கலாம் ஆர் ஆர் டிமை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு போன வருஷம் ஒரு பிளேஸ்ல ஒரு பிரச்சனை இருந்தது அது பினிஷ் பண்றதுக்கு ஒரு நல்ல பிளேயர் இல்லையே அப்படிங்கிற ஒரு குறை அந்த இடத்த வந்து பாத்தோம்னா ஜேசன் ஹோல்டர் வாங்கினது மூலியமா இவங்க ஃபில் பண்ணிருக்காங்க சோ இவங்க டீமோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போன வருஷம் மாதிரியே தாங்க டாப் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் பட்லர் ஜெய்ஸ்வல் இவங்க ரெண்டு பேர் ஓபன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா நம்பர் த்ரீ ஆர் ஃபோர்ல சஞ்சு சாம்சன் தேவ்தர் படிக்கல் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வருவாங்க நம்பர் ஃபைவ்ல ஹெட்மேயர் இருக்காரு நம்பர் சிக்ஸ்ல இவங்களுக்கு ரியான் பராக் இருக்காரு அவரை ஃபாலோ பண்ணிட்டு இப்போ இவருக்கு ஓல்டர் வர போறாரு ஓல்டருக்கு அப்புறமா ரவி அஸ்வின் வர போறாரு ஸோ ஒரு லாங் டெய்லும் இவங்க கிட்ட இருக்கு அது இல்லாம பவுலர்ஸ் சொல்லி நம்ம பார்த்தோம்னா டென் போல் யஷ்வேந்தர் சஹல் ஒரு நவ்தீப் சைனி இல்ல ஒரு குல்தீப் சைன் இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் ஃபீல் பண்ணுவாங்க ரஷித் கிருஷ்ணா இருந்தாரு அவர் இன்ஜுரி ஆயிட்டு வெளியே போயிருக்காரு ஸோ அவரோட பிளேஸ் இவங்க ரெண்டு பேர் யாராச்சும் ஒருத்தர் ஃபீல் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா இவங்க டீம்ல இம்பாக்ட் பிளேயரா உள்ள வரணும்னா முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க குல்தீப் சைன் நவ்தீப் சைனி இவங்க ரெண்டு பேர் யாராச்சும் ஒருத்தர் உள்ள விளையாடனா இன்னொருத்தர் வந்து பார்த்தோன்னா இம்பாக்ட் பிளேயராக உள்ள வரலாம் அப்புறம் இவங்க டீம்ல நிறைய ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அந்த ஸ்பின்னர்ல யாராச்சும் ஒருத்தர் கூட இம்பாக்ட் பிளேயராக உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிச்சு ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்பவும் ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு பிச்சா இருந்துகிட்டு இருக்கு என்னோட ஃபேண்டஸ் லெவன் ப்ரெடிக்ஷன்ல நான் யாரை பிக் பண்ணுவேன்னா சஞ்சு சாம்சன் ஜோஸ் பட்லர் இவங்க ரெண்டு பேரையும் நான் எடுத்துடுவேன் அவங்க தொடர்ந்து பேட்ஸ்மென்ஸ்ல ராகுல் திரிபாட்டி ஹாரி புரூக் சிம்ரான் எட்மேயர் இவங்களை எடுத்துருவேன் ஆல்ரவுண்டர்ஸ்ல ஜேசன் ஹோல்டர் ரவி அஸ்வின் வாஷிங்டன் சுந்தர் இவங்களை எடுப்பேன் மேக்ஸிமம் நீங்கள் ஸ்பின்னர்ஸையும் ஸ்பின்னர்ஸை யார் நல்லா விளையாடுவாங்களோ அவங்களையும் எடுக்கிறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கிரௌண்டு ஸ்பின்னர்ஸ்க்கு ஃபேவர் பண்ணும் அதே மாதிரி பவுலர்ஸில் நான் சஹல் எடுத்திருக்கேன் அவர் இல்லாமல் ட்ரென் போல்ட் புவனேஸ்வர் குமார் இவங்க ரெண்டு பேரும் எடுத்திருக்கேன் ஹைதராபாத்தோட பிச்சு ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா ஃபேவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நியூ பாலில் நல்லா ஸ்விங் ஆகும் நியூ பாலில் யார் நல்லா போடுவாங்களோ அவங்கள நான் பிக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க ரெண்டாவது மேட்ச் வந்து பார்த்தோம்னா ஆர்சிபியும் எம்ஐ விளையாட போகிறாங்க ஆர்சிபிஐ எம்ஐ ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்டான சின்னசாமி ஸ்டேடியத்தில் தான் வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கிரவுண்ட்ஸ கம்பேர் பண்றப்ப இதோட பவுண்டரிஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதே மாதிரி இந்த பிச்சு வந்து பார்த்தோம்னா பேட்டிங் ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு பிச்சா இருக்கும் இந்த பிச்சில் நம்ம ஒரு இரநூறு ரன் அடிச்சாலும் அது நமக்கு சேஃபாக இருக்குமா அப்படிங்கறத சொல்ல முடியாது ஏன்னா நம்மளுடைய பவுலிங் யூனிட் அந்த பர்டிகுலர் டேல எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த டார்கெட் வந்து பார்த்தோம்னா அதிகமாகவும் ஆகலாம் கம்மியாகவும் ஆகலாம் சோ இந்த கிரவுண்ட் வந்து பார்த்தோம்னா சேசிங்க்கு பேர் போன ஒரு கிரௌண்ட் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ வெதரை பொறுத்த வரைக்கும் மேட்ச் டே அன்னைக்கு பெரிய அளவுல எந்த ஒரு எஃபெக்ட்டையும் கொடுக்க போகிறது இல்லை இப்போ நம்ம எட்டு எயிட் பேட்டில் பத்தி பார்க்கலாம் எட்டு எயிட் பேட்டில் இந்த ரெண்டு டீமும் முப்பது மேட்ச் விளையாடிருக்காங்க அதுல பதினேழு மேட்ச் எம்ஐ வின் பண்ணிருக்காங்க பதிமூணு மேட்ச் ஆர் வின் பண்ணிருக்காங்க ஆர் சிபியோட பிளேயிங் லெவல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆர் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிளஸ் விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் தான் ஓப்பன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ரஜத் படியதர் அவைலபிளா இல்ல அவர் அவைலபிளா இல்லாதனால சுயஷ் பிரபு தேசாய் வந்து இங்க நம்பர் த்ரீல வருவாரு அவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு நம்பர் போர்ல வந்து பாத்தோம்னா மணிபால் லேம்ரூர் வருவாரு இல்ல கிளென் மேக்ஸ்வெல் வருவாரு இவங்க ரெண்டு பேரும் வந்து சஃபல் ஆயிட்டு வருவாங்க நம்பர் சிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைக்கேல் பிரைஸ்வெல் வருவாருன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா அங்க அசரங்கா இப்ப அவைலபிளா இல்ல அசரங்கா வந்துட்டு அதுக்கப்புறம் வேணா நம்ம யோசிக்கலாம் அசரங்க அவர் வரைக்கும் பிரேஸ் வெல் விளாடுனா அவரால் பவுலிங்கும் போட முடியும் தினேஷ் கார்த்திகை ஃபாலோ பண்ணிட்டு டூ பிளே இல்லை வில்லி இவங்க ரெண்டு பேர் யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க அது இல்லாம அர்ஷர் பட்டேல் முகமது சிராஜ் இவங்க வந்து பார்த்தோன்னா இந்த டீமோட லெவனை ஃபில் பண்ணிடுவாங்க இவங்க டீம்ல யாராச்சும் ஒருத்தர் இம்பாக்ட் பிளேயரா இப்போ உள்ள வந்து ஃபில் பண்ணணும் அது யாரா இருப்பா வில்லி உள்ள விளாடலனா அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு மத்தபடி உங்களுடைய பேட்டிங் வந்து நல்லா டெப்டா தான் இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு பேட்ஸ்மேன் இம்பாக்ட் பிளேயரா தேவைப்பட மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆப்ஷனா இருக்கு என்னோட ஒரு ப்ராஸ்பெக்டிவா இருக்கு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததான் இப்ப நம்ம வந்து எம்ஐயோட பிளேயிங் லெவனை பத்தி பார்க்கலாம் எம்ஐ டீம் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பட் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா இந்த டீமோட காம்பினேஷன்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட காம்பினேஷன் இப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்திருக்கு அந்த காம்பினேஷன் இப்போ நான் சொல்றேன் நான் அதிகம் இன்னொரு காம்பினேஷனும் சொல்றேன் எம்ஐ டீம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரோஹித் சர்மா தான் கேப்டனா இருக்காரு அவர் ஓப்பன் பண்றதை விட நம்பர் ஃபைவ்ல இல்ல ஒரு நம்பர் சிக்ஸ்ல விளையாடுறாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன் என்னப்பா ரோஹித் சர்மா ஓப்பனரா டி ட்வெண்ட்டில நிறைய செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு அவர் ஏன் நீங்க நம்பர் ஃபைவ்லாம் சிக்ஸ்ல வரணும்னு சொல்லி கேட்குறீங்க பாத்தீங்களா யோசி பாருங்களேன் கேமரோன் கிரீன் இருக்காரு இஷன் கிஷன் இருக்காரு கேமரோன் கிரீன் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்க டாப் ஆஃப் த ஆர்டர்ல அதுவும் டி டுவெண்ட்டில அப்படி இருக்கிறப்ப அவரே ஓப்பனிங்ல வருதுமே கேமரோன் கிரீன் இஷன் கிஷன் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணிட்டோம் ரோஹித் சர்மா இருந்து மேட்ச முடிச்சு கொடுக்கட்டும் அவர் மும்பைக்காக இதுக்கு முன்னாடி மேட்ச முடிச்சு கொடுத்துருக்காரு கீழே விளையாடி சோ அந்த ரோல் இப்ப அவர் பண்ணாருன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன் இல்ல ரோஹித் சர்மா தான் ஓப்பனிங் வரணும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம மேட்ச அப்ப வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர் என்ன டிசைட் பண்ண போறாரு அப்படிங்கறத பத்தி ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் ஏதோ ரோஹித் சர்மா இல்லனா ஒரு

பவுலிங்கில் வந்து பார்த்தோம்னா இவங்க தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இவங்க இம்பாக்ட் பிளேயா யாரையாச்சும் உள்ள கொண்டு வருவாங்க யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒருவேளை பியூஷ் சாவளா உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா ரித்திக் சோகின் அவர் வந்து குமார் கார்த்திகேயாக்கு பதிலாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் மும்பை வரைக்கும் பொறுத்தவரைக்கும் இம்பாக்ட யாரும் ஒருத்தர் உள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பியூஷ் யாவா இருப்பாரோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு பேட்ஸ்மேன்ல இவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் யாரும் தேவைப்பட மாட்டாங்க அப்படிங்கறது என்னோட ஒரு கணிப்பாக இருக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ரோஹித் சர்மா என்ன மாதிரியான பிளான்ஸ் வராரு அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பார்த்துக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க நீங்க டீம் போட போறீங்க நீங்க யோசிச்சு போடுங்க நான் ஒரு கைட்லைன் சும்மா ஒரு ஐடியாக்காக இப்படி போனீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சொல்லி சொல்ல போறேன் இந்த ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பராக நீங்க இஷன் கிஷன் எடுக்கலாம் அவர் வந்து பெரிய அளவில் ஃபார்ம்ல இல்லைனாலும் நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நான் வந்து அவர் எடுக்க சொல்றேன் இல்ல உங்களுக்கு வந்து நான் வேற ஒரு பிளேயருக்கு போறேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா தாராளமாக போங்க அதில் எதுவும் தப்பு இல்லை அதே மாதிரி பேட்ஸ்மேன்ஸ்ல கோலி ரோஹித் சூரியகுமார் யாதவ் டி பிளேசஸ் இவங்க நாலு பேர் எடுத்திருக்கேன் எனக்கு இவங்க நாலு பேர் தான் நம்பிக்கை இருந்தது உங்களுக்கு உங்களுக்கு ஒருத்தர் மேலே இருக்குனா தாராளமா எடுத்துக்கோங்க அதுல எந்த வகையான ஒரு பிரச்சனையுமே இல்ல ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் கிளென் மேக்ஸ்வெல் கேம்ரோன் கிரீன் பிரேஸ்வெல் அதுக்கப்புறமா சபாஸ் அகமது இவங்க நாலு பேர் எடுத்திருக்கேன் சபாஸ் அகமது லாஸ்ட் டைம்ல ரொம்பவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு எனக்கு அதனால அவர் மேலே நம்பிக்கை இருக்கு நான் அவருக்கு போயிருக்கேன் இந்தியன் கிரிக்கெட் டீம் கூட அவர் வந்து ஒரு சில மேட்சஸ் விளையாடிட்டு போனாரு ஸோ நான் அவரை வந்து பேக் பண்ணி நான் அவர் மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அதே மாதிரி பௌர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா நான் ஜோஃப்ரா ஆர்ச்சர் சிரஜ் இவங்க ரெண்டு பேரும் தான் எடுத்திருக்கேன் மற்றபடி எனக்கு பெருசாக எந்த ஒரு ஆப்ஷன் தேவைப்படலை அவ்வளவுதாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா ஐபிஎலோட தேர்ட் டே அந்த தேர்ட் டேல நடக்கக்கூடிய ரெண்டு மேட்சஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தோன்னா எஸ்ஆர்எஸ் விர்சஸ் ஆர்ஆர் இந்த மேட்சோட பிரிவியூ பற்றியும் பார்த்தோம் செகண்ட் மேட்ச் ஆனால் ஆர்சிபி விர்சஸ் எம்ஐ இந்த மேட்சோட பிரிவியூ பத்தியும் பார்த்தோம் இதே மாதிரி அடுத்தடுத்த ஐபிஎல் மேட்ச்சோட ப்ரீவியூவை நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்ம ஐபிசி தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க இதே மாதிரி அடுத்தடுத்த ஐபிஎல் மேட்ச்சோட வீடியோஸ் வந்து உங்களுக்காக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு மீண்டும் அடுத்த மேட்சோட அனலிசிஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன்